கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டிக் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ரோமர் புஸ்தகத்தின் அடுத்த பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நம்ம பார்க்க போகிற கிளாஸ் நம்பர் ஏன்னா வழக்கமா அதிலே போட்டுருவேன், இன்னைக்கு போடல. 17 கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ஓகே, என்ன அதிகாரம் பார்க்க போறோம்? 4வது அதிகாரம் பார்க்க போறோம். 3வது அதிகாரத்துல என்ன பார்த்தோன்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் நம்ம நினைவு கூர்ந்துட்டு 4வது அதிகாரத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லும். ஸோ 3வது அதிகாரத்துல என்ன பார்த்தோம், என்ன பார்த்தோம்? பழைய ஏற்பாட்டினுடைய முக்கியத்துவம். ஏன் பழைய ஏற்பாட்டினுடைய முக்கியத்துவத்தை பார்க்கணும், ஏன் பழைய ஏற்பாட்டினுடைய முக்கியத்துவத்தை பார்க்கணும்னா, 2வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல், 2வது அதிகாரமும் சரி எல்லா அதிகாரத்துல சரி, மேக்சிமம் என்ன அவருடைய கோர் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, விசுவாசத்தால்தான் நீதிமான் பிழைப்பானே தவிர்த்து நியாய பிரமாணத்துடைய கிரியையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம அப்போ யூதர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, விருத்த சேதனம் லிட்டரலா பண்ணாதான் ஒருத்த நீதிமான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் அவங்க நினைச்சிட்டு இருந்தனால அது எல்லா விஷயத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் உடைக்கிறார். அது உடைக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணி உடைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டையே யூஸ் பண்ணி உடைக்கிறாரு. அப்படி யூஸ் பண்ணி உடைக்கும் போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதர்களுக்கும் என்ன தோணும்னு பாத்தீங்கன்னா, பரவாயில்ல எது சொன்னாலும் எதுல இருந்தான் சொல்றாரு, இவரு பழைய ஏற்பாட்டில் தான் சொல்றாரு. பழைய ஏற்பாடு ஒரு டீச்சர், நியாயப்பிரமான்றது ஒரு டீச்சரை தவிர்த்து அதனுடைய கிரியை செய்தாலும் யாரும் என்ன ஆக முடியாதுன்னா நீதிமான் ஆக முடியாது. அது மட்டும் இல்லாம பழைய ஏற்பாட்டில் கோட் பண்றது மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, மற்ற புறஜாதிகளும் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு அவசியம் இல்லை அப்படின்னு விட்டுற மாட்டாங்கன்ற ஒரு கான்செப்டுக்காக எல்லா விஷயமும் எழுதுறாரு. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய டாக்டரினை தெளிவா புரிஞ்சுக்கிற யாராலையும் அதை எதிர்த்து என்ன பண்ண முடியாதுன்னா, இல்ல இல்ல நியாயப்பிரமாணத்தினால்தான் ஒருத்தர் நீதிமான் ஆகும் கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட்டை இன்னும் பர்டிகுலரா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது, எந்த பாயிண்ட்ட, விசுவாசத்தினால்தான் நீதிமான் ஆகிறோம், அதனுடைய கான்செப்டினுடைய அர்த்தத்தை இன்னும் ஆழ்ந்து நாம புரிஞ்சுக்கிறதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சிந்திக்கிறாரு. அப்படி சிந்திக்கும் போது அவர் எண்ணத்துல தோன்றது என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, தேவன் பரிசுத்த ஆவி மூலமா ஸ்பிரிட்ல எப்படி கைட் பண்றாருன்னா, இப்ப யூதர்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கணும். அப்ப யூதர்களுக்கு ஒரு விஷயம் புரிய வைக்கணும்னா, எல்லா விஷயத்தையும் இவ்வளவு நாளா வசனத்தின் அடிப்படையில டைரக்டா கோட் பண்ணாரு. இப்போ என்ன யோசிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கை எடுக்கணும், ஒருத்தருடைய வாழ்க்கை எடுத்து சொன்னா ரொம்ப ஈஸியா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ ஒருத்தருடைய வாழ்க்கை எடுத்து புரிய வைக்கணும், எந்த கான்செப்ட, நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியை செய்கிறதுனால் ஒருத்தர் நீதிமான் இல்ல, விசுவாசத்தினால்தான் நீதிமான் ஆக போறாங்கன்ற ஒரு கான்செப்டை புரிய வைக்கணும். அதுவும் குறிப்பா யூதர்கள் புரிய வைக்கணும்னா, யார் எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாரு. யார எடுத்தாதான் கரெக்டா இருக்கும் பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் எடுத்தாதான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? நாம கூட இந்த அதிகாரத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்துடைய இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் போன வாரமே பார்த்து முடிச்சிட்டோம். கரெக்டா? என்ன பார்த்து முடிச்சோம்? ஆக்சுவலா தேவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினால் நீதிமான ஆக்குறாரு. எத்தனை வகுப்பாரு? ராஜ்யத்துக்கு முன்னாடி எத்தனை வகுப்பாரு? விசுவாசத்தினால் நீதிமான ஆக்குறாரு. சூப்பர். 2 வகுப்பார். மறந்துச்சா? மறக்கல. 1 வகுப்பார் யாரு? 2வது வகுப்பார் யாரு? 1 வகுப்பார் வந்து முற்பிதாக்கள். சூப்பர். 2வது வகுப்பார் சபை. ஓகேங்களா? முற்பிதாக்கள் விசுவாசத்தினால் நீதிமன் ஆயிடுறாங்க. நீதிமன் ஆகுறதுன்னா அதன் மூலம் அவங்களுக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோக வாய்ப்புலாம் கிடைக்கல. என்ன மட்டும் கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, தேவனோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கிடைச்சது. புரியுதுங்களா? அதனாலதான் ஆபிரஹாம் எல்லாம் தேவன் என்ன சொல்றாருன்னா, ஆபிரஹாம் எனக்கு சிநேகிதனா இருக்கான்னு சொல்றாரு. ஆனா அதை காட்டிலும் மிகப்பெரிய விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிடையாது, 2வது தான். ஓகேங்களா? ஒருத்தர் சபையா மாறி போனோம்னா அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க என்ன வாங்கணும், நீதிமானானதான் ரன்னிங் ரேஸ் குள்ளவே என்டர் ஆக முடியும். புரியுதுங்களா? சோ எது பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா, நமக்கு இப்போ 2வது விஷயம் தான், எப்படி நாம விசுவாசத்தான் நீதிமான் ஆகிறோம், அப்படி ஆகிறது மூலமா எப்படி நம்ம சபையா போலான்ற ஒரு கான்செப்ட நமக்கு புரிய வைக்கிறதுக்காக எதை ஒரு நிழல எடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் ஆபிரஹாமுக்குலாம் எப்படி இந்த ஒரு கான்செப்ட விசுவாசத்தின் மூலம் நீதிமான் ஆக்குனார்ன்ற ஒரு கான்செப்ட புரிய வச்சிட்டாருன்னா, அதை பார்த்து அதை பாக்குறதுனால நமக்கு புரோஜனம் கிடையாது. புரிஞ்சுக்கலாம்? அது பாக்குறதுனால நமக்கு புரோஜனம் கிடையாதுன்ற சென்ஸ் எப்படி புரிஞ்சுக்கலான்னு பாத்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு புரோஜனமா போனாலும் அதை விட மிகப்பெரிய விஷயத்த தேவன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா,
நமக்கு வச்சிருக்காரு. புரிஞ்சுக்கலாம். சோ இப்ப நாம பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஆபிரகாம் பொருந்தாலும் நாம சபையா மாறி போகக்கூடியவர்கள் யாரோட ஒருபடி மேலதான் வாழ்ந்தாங்களோ, முற்பிதாக்களை விட ஒருபடி மேல வாழ்ந்தாதான் சபையா. முற்பிதாக்கள்லாம் யாருன்னு ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் சொல்லணும். ரெண்டு மூணு பேர் தான் சொன்னாரு, மோசே, யோவான் ஸ்தானன், அப்புறம் சரி யோவான் ஸ்தானன் கூட நாம லைஃப பயங்கரமா வாழ்ந்துட்டோமா இல்லையா? இவ்வளவு ஸ்டேட் ஃபேக்டரா பதில் சொல்லக்கூடாது, பட் உண்மையாதான். பட் நம்மளை அதுக்காக தேவன் என்ன பண்ணு அழைக்கல, கம்மியா வாழ்றதுக்கு என்ன பண்ணல அழைக்கல. புரிச்சுக்கலாம். ஏன் பிரைஸ் யாருக்கு ஜாஸ்தி? கன்ஃபார்மா அப்ப யாரோட ஜாஸ்தியா வாழ்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா முற்பிதாக்களோட ஜாஸ்தியா தான் வாழ்ந்தாங்க. ஓகேங்களா? இப்ப அந்த ஒரு கான்செப்ட் அப்படியே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அப்படியானால் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. எப்படியானால் மூன்றாம் அதிகாரத்துல சொல்லிட்டு வந்தார்ல, அது எல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். மைண்ட்ல வச்சுட்டு அப்படியானால் என்ன சொன்னாரு? அப்படியான யூதரா இருக்கிறதுக்கு மேன்மை என்ன அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். யூதரா இருக்கிறதுக்கு அவசியமே இல்லையே அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா சொன்னாரு. அப்படின்னா நியாயப்பிரமாணம் அவமாக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டு என்ன சொல்றாரு அவரு? அப்படின்னா இல்ல, ஆக்சுவலா இதன் மூலம் நியாயப்பிரமாணம் என்ன ஆகுது? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பிற்காலத்தில் எப்படி விசுவாசத்தினால் நீதிமான் ஆக போறாங்கன்ற ஒரு கான்செப்ட நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனமா நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுது சொல்லுதே தவிர்த்து அதை செய்யறது மூலம் என்ன ஆக முடியாது? நீதிமன்ற உதாரணத்துக்கு காளையை கொண்டு போய் அடிக்கிறதுனால என்ன ஆக முடியாது? நீதிமன் ஆக முடியாது. அதனுடைய ரத்தத்தை கொண்டு போய் கிருபாசனத்தை தெளிக்கிறது மூலம் என்ன ஆக முடியாது? நீதிமன் ஆக முடியாது. ஆனா அந்த நியாயப்பிரமாணம் சொல்லக்கூடிய காளைனா என்ன? அந்த காளையினுடைய ரத்தத்தை கொண்டு போய் கிருபாசனத்துல தெளிக்கிறதுனா என்ன? ஏன் தெளிக்கப்பட்டதுன்னு நல்லா புரிஞ்சுட்டு அந்த தெளிக்கப்படக்கூடிய ரத்தத்தை, யாரு ரத்தம் அது? இயேசு கிறிஸ்து. அதை உண்மையா நம்ம விசுவாசம் வைத்தோம்னால்தான் நீதிமன் ஆவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்ல, விசுவாசத்தினால் நீதிமன் ஆகிறதுனா கூட நம்ம தெளிவா பார்த்துட்டோம். அந்த ஒரு நீதிமன் ஆன உடனே நாம என்ன சாயல தேவன் கணக்கிட்டார்னு பார்த்தோம்னா, ஆதாமுடைய பரிபூர்ண மனுஷ தன்மை வர்றத என்ன பண்றாரு? கணக்கிட்டுறாரு. அத விசுவாசத்தை மட்டும் பத்தாது, அந்த ஒரு விசுவாசத்தை எது வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம்னா மரண பரியந்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ எப்படி ஸ்டார்ட் பண்றாருனா, அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய எண்ணத்தை கண்டறிந்த என்று சொல்லுவோம் அப்படின்னு என்ன சொல்றாரு? என்னத்தை கண்டறிந்தார் அப்படின்னு கேட்க, What then shall we say that Abraham, our forefather, according to the flesh, மாம்சத்தின்படி என்னத்தை கண்டறிந்தார் என்று சொல்லுவோம். இப்ப யாருடைய டாபிக் எடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரஹாமுடைய டாபிக் எடுக்கிறார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதர்களுக்கு ஸ்டாண்டர்டே யார் தான்? ஆபிரஹாம் தான் ஸ்டாண்டர்டே. அது மட்டும் இல்லாம என்ன ஒரு விஷயம் சொல்ல வரப்போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ் நான் கேட்போல், இப்ப உதாரணத்துக்கு அமெரிக்காவை நிறுவனர் யாரு? சரி, ரொம்ப கஷ்டமா கேட்டணும். சரி, இந்தியாவுடைய நேஷன் இருக்காங்களா, இந்தியான ஒரு கண்ட்ரி இருக்கு இல்லையா, இதோடைய பவுண்டர் யாரு? இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவுடைய பவுண்டர் யாருன்னு கேக்குறேன். என்ன சொல்வாங்க மக்கள், என்ன சொல்வாங்க? மகாத்மா காந்தி தான். இந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, சுதந்திர இந்தியாவுடைய பவுண்டர் அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி அமெரிக்காக்கு யார் இருப்பாங்க? இவர் பேர் தான் ஆபிரகாம் லிங்கன். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நான் என்ன கேக்குறேன்னா, யூத நாட்டினுடைய பவுண்டர் யாரு அப்படின்னு கேட்டா யார் சொல்லலாம்? ஆபிரகாம் தான். புரிஞ்சுக்கலா? யூத நாடு உருவாறதுக்கு காரணமே யாருதான்? இவங்க பசங்க. அதோடைய ஸ்டார்டிங், அதாவது ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு ஸ்டார்டிங்கா இருக்காங்க பாத்தீங்களா, ஆபிரகாம் தான். ஏன்னா ஆபிரகாம் கிட்டதான் தேவன் என்ன பண்ண சொன்னாரு? அந்த நாட்டுக்கே போக சொன்னார், கானான் தேசத்துக்கே போக சொன்னார். அப்படின்னா என்ன இப்ப பவுல் சொல்ல வர போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அவர் அதுக்கு மட்டும் பவுண்டர் இல்ல, அப்படி ஒரு தனிப்பட்ட நாட்டுக்குள்ள ஆபிரகாம் என்ன பண்ண முடியாது, அடைக்கிற முடியாது. அதோட ஒரு பெரிய விஷயத்தை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவரு அடையாளப்படுத்த போறார் அப்படின்னு என்ன பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ் நகைய போல சொல்ல போறார். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த சொல்றாருல, மாம்சத்தின்படி அப்படின்னு ஏன் சொல்றாரு? மாம்சத்தின்படி ஏன் சொல்றாரு? இந்த வார்த்தை தேவையா? நம்முடைய இப்ப எப்படி சொல்லிருக்கலாம் பாத்தீங்கன்னா, நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் என்னத்தை கண்டறிந்தார் அப்படின்னு கேட்கலாம்ல. அதாவது என்ன கோட் பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதர்களுக்கு ஏன் ஆபிரகாம் பெரியாளா இருக்காரு, ஏன் ஒரு ஹீரோமா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய இனம். புரிஞ்சுக்கலாம் சொல்றது. அப்படியே பின்னாடி பின்னாடி போனா எல்லாரும் யாருக்குள்ளதான் வந்தாங்க?
வேற யாரும் ஆபிரகாம் குலத்துல என்ன பண்ணல, வந்திருக்காங்களா? நாமளும் ஆபிரகாம் குலத்துல வந்திருக்கோமா இல்லையா? மாம்சத்தின்படி என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நாம வந்தது இல்ல, புரிச்சுக்கலாம். மாம்சத்தின்படி கிடையாது. ஆனா மாம்சத்தின்படி யார் மட்டும்தான் இருக்காங்க? யூதர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இப்ப என்ன சொல்ல வர போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த உறவு முறை, எந்த உறவு முறை, அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு முறை இருக்குது அப்படின்னு என்ன பண்ண போறாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல போறாரு. அது மட்டும் இல்லாம முற்பிதா அப்படின்னு சொல்றாரு இல்லையா, ஆபிரகாம் சொல்றோம் இல்லையா, மாம்சத்தின்படி மட்டும் என்ன பண்ண முடியாதுன்னா முற்பிதான்னு அவரை சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் என்ன பண்ண போறாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல போறார். இதுக்குதான் ஹிண்ட் மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஏன் ஆபிரகாமுடைய லைஃப இப்ப இன்ட்ரடியூஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமர்ல மிகப்பெரிய சத்தியத்தை எல்லாம் கொண்டு வந்து சொல்ல போறார். இப்போ நமக்கு அவர் சொல்ல வரக்கூடிய கான்செப்டுடைய பேசிக் சப்ஜெக்ட்ஸ்ல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா எடுத்தாரா இல்லையா அதான் மூணு அதிகாரம் ஓகேங்களா. கொஞ்சமா என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு, பில்டப் பண்ணி போயிட்டே இருக்க போறாரு. இப்போ மிகப்பெரிய சத்தியங்களை தெரிவிக்கணும், சொல்லணும், புரிய வைக்கணும். அதுக்கு எதை யூஸ் பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையை என்ன பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண போறாரு ஓகேங்களா. அதுதான் முதல் வசனத்தை அப்படி கேள்வி கேட்டு என்ன சொல்றாராம் அடுத்த வசனத்துல வசனம் வாசிக்கலாம். என்னத்தை கண்டறிந்தான் அப்படின்னு கேட்டார்ல, அதுக்கு என்ன சொல்றாருன்னா ஆபிரகாம கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான் ஆகில் அவனுக்கு ஏது உண்டு, தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட என்ன சொல்ல வர்றாரு, என்னவோ சொல்ல வர்றாரு ஆனா நம்ம தான் புரியல என்ன சொல்ல வர்றாரு. நம்ம படிச்ச கான்செப்ட் வச்சு யோசிச்சு பார்க்கலாம். ஈசாக்க பலி செலுத்துறதுனால ஒரு கரெக்ட் தான். ஓகே செல் புரியல, கிரியை செய்தால அவர் நீதிமன்றம் இல்லையா? இல்ல நான் என்ன கேக்குறேன்னு பாத்தீங்கன்னா பவுல் என்ன சொல்ல வர்றாரு, ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான ஆக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, மேன்மை பாராட்டுறது போஸ்ட் மேன்மையா சொல்லுவாங்களே ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா என்ன சொல்றாருன்னா ஒருவேளை அவருக்கு அவருடைய கிரியை வச்சு மேன்மை பாராட்ட ஏதாவது இருந்தா கூட யாருக்குமே காட்ட முடியாது, தேவன் முன்னாடி காட்ட முடியாது. போஸ்ட்ஃபுல் அப்படின்ற வார்த்தையை ஏன் அப்படின்னு யூஸ் பண்றாரு பாத்தீங்கன்னா, ஏன் மேன்மை பாராட்டுறது, ஆபிரகாம் மேன்மை பாராட்டுவாரா? இல்ல நான் என்ன கேக்குறேன்னு மேன்மை பாராட்டுற இத ஒரு விஷயத்த வந்து நான் கிரியை செஞ்சுட்டேன் அப்படின்னு ஆபிரகாம் மேன்மை பாராட்டுவார பண்ண மாட்டாரு. அப்புறம் எழுதுவாரு, நமக்கே தெரியுது யார பத்தி, ஆபிரகாம் பத்தி. அப்போ தாக்கி போல் தெரியாதா? ஆக்சுவலா இவர் இருக்காரு பாருங்க, இது என்ன லாங்குவேஜ் அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்காஸ்டிக் லாங்குவேஜ். நிறைய அப்போஸ்தலனாகிய பவுலின் நிருபத்துல என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரியே இருக்கும், நல்லா ஓடுறீங்க அப்படின்னு சில இடத்துல. அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவம் எனக்கு தான் எதுவுமே தெரியாது அப்படின்னு வாரு. அந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ்ல என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா சில இடத்துல என்ன பண்ணுவார்னா அப்போஸ்தலனாகிய பவுல் யூஸ் பண்ணுவார். இப்போ யூதருடைய ஆட்டிடியூட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாம் அப்படியே பெருசா என்ன பண்ணிருக்காங்க வச்சுட்டு இருக்காங்க, அப்படி வச்சுட்டு அப்படியே அந்த லைன்ல வந்து எங்களுக்கு மட்டும்தான் நியாயப்பிரமாணம் இருக்கு, நியாயப்பிரமாணத்தின் கிரியை செய்யறதால் நாங்க தான் நீதிமான் அப்படின்னு சொல்றாருல. எந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் பெருசா பேசிட்டு இருக்காங்க ஆபிரகாம் பண்ணத, சூப்பர். ஈசாக்க பவுல் என்ன சொல்றாருன்னா இது பண்ணதுனாலே நம்ம அப்பா என்ன ஆகல நீதிமான் அப்படியா? என்ன ஆகல நீதிமான் ஆகல, இப்ப உங்க முற்பிதாவே எப்படி நீதிமான் ஆகல, கிரியையினால் நீதிமான் ஆகல. அப்புறம் எப்படிப்பா நீங்க நியாயப்பிரமாணத்தின் கிரியை செய்வது மூலமாக? இப்படி ஒரு கேள்வி கேட்டா யாருன்னா என்ன பண்ணலாம், இப்படி ஒரு கேள்வி கேட்டா யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் பின்னாடியே போய் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கல் எடுத்து அடிச்சிருக்காங்க அப்போஸ்தலனாகிய பவுல். இப்படி எல்லாம் யாருன்னா கேள்வி கேட்பாங்க எதிர்பார்த்திருப்பாங்களா? இவ்வளவு டீப்பா தேவன் ஒரு பாத்திரத்தை சூஸ் பண்ணாருன்னா கரெக்டா என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிருக்காரு. ஆனா பவுலை தவிர்த்து வேற எந்த பாத்திரமும் இதுக்கு என்ன பண்ணிருக்க மாட்டாங்க,
ஷூட் ஆயிருக்க மாட்டேன். ஸோ வசனம் வாசிக்கலாம், மூன்றாம் வசனம். நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுதே தவிர்த்து ஆபிரகாம் கிரியை செய்தாரு, அதனால அவர் நீதிமான் ஆயிட்டார் என்ன பண்ணல சொல்ல புரிச்சுங்களா. சோ எதையே கோட் பண்றார் திரும்பியும் வெரி கிளியர், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாடு கோட் பண்றாரு. பழைய ஏற்பாட்டுல எதை கோட் பண்றாரு? இந்த மாதிரி வசனம் என்ன இருக்கா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு. சூப்பர். ஆதியாகமம் 15:6 வாசிக்கலாம். கிடையாது, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் ஏதோ நல்லவரு அப்படின்றதுக்காக இல்ல, அவர் தேவனை நம்பினார்ல, அதனால ஆபிரகாம தேவன் எப்படி கவுண்ட் பண்ணாராமா? நீதிமானா கவுண்ட் பண்ணாராமா? இப்ப நீதிமானா ஆபிரகாம எப்படி கவுண்ட் பண்ணாருன்னு தப்ப நினைச்சிட கூடாதுன்னா, நம்மள மாதிரி பரிபூர்ண மனுஷனால என்ன பண்ணல புரிச்சுக்கலாம். நான் சொல்றது அவருடைய ஃப்ரெண்டா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, புரிச்சுக்கலாம். சோ அந்த விஷயம் வந்து நம்மள மாதிரி ஜீவனை கொடுக்கல, பட் அவரை யாருக்கு முன்னாடி நிக்க வச்சுச்சுன்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு முன்னாடி நிக்க வச்சுச்சு. நீதிமான் ஆயிட்டாரு, அதனாலதான் ஆபிரகாமை தன்னுடைய சிநேகிதன் என்று சொல்றார். சோ இப்போ எந்த அதிகாரத்தை படிக்கிறோம்? ஆதியாகமம் 15:6 திரும்பி படிங்க இந்த வசனத்தை. அவன் கர்த்தரை, எவன் தப்பு? தப்பு நீங்க சொன்னது ஆபிரகாம் கிடையாது. நல்லா நோட் பண்ணுங்க, ஆபிராம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு. அப்படின்னா பெயர் மாற்றப்படுவதற்கு முன்பாகவே யார விசுவாசிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனை விசுவாசிருக்காரு. எப்பவே நீதிமானிட்டு இருக்காரு அவரு, புரிச்சுங்களா. அதுக்கப்புறம்தான் 17:17 என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 17:1-2. ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அப்படின்னா, இது வரைக்கும் என்ன பண்ணல புரிச்சுங்களா. அப்படின்னா விசுவாசத்த உடனே என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கிளம்பி என்ன பண்ணிட்டாரு அவரு, புரிச்சுக்கலா. எங்க இருந்து வந்துட்டாரு? அவர் ஊர்ல இருந்து வந்துட்டார், புரிஞ்சுக்கலா. அவர் ஊர் பேர் என்ன? ஊர். சூப்பர். சோ அவர் ஊர்ல இருந்து வந்தாச்சு, விசுவாசத்தோட வந்துட்டு இருக்காரு. பட் இந்த இடத்துலதான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தேவன் படிங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகி. இப்போ ஆபிரகாம் நீதிமன் ஆயிட்டாரா இல்லையா? ஆயிட்டார். இது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? 17 முன்னாடி ஆபிரகாம் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, நீதிமன் ஆயாச்சு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. சாதாரண நடக்க முடியாது. தேவன் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் நீதிமான ஆக்கணும், அதன் பிற்பாடுதான் என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, தேவன் முன்னாடி நடக்கவே முடியும், புரிஞ்சுங்களா. இப்ப ஆல்ரெடி என்ன ஆயிட்டாரு, இவரு நீதிமான் ஆயிட்டாரு, அதனால எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு அப்படின்னு என்ன சொல்றாரு? நடந்து நடக்கிறதுனா என்ன? கிரியை. சூப்பர், புரிச்சுக்கலா. இப்ப ஆல்ரெடி விசுவாசத்தால் என்ன ஆயிட்டாரு, இவரு நீதிமான் ஆயிட்டாரு. தேவன் மறைமுகமா உன்ன ஒரு கிரியை செய்ய வைக்க போறேன், ஓகேங்களா. அந்த கிரியை செய்யணும்னா இவர் என்ன வைக்கணும்னு பாத்தீங்கன்னா, நீதிமானா இருந்தாதான் அந்த கிரியை அங்கீகரிக்கப்படும், புரிச்சுங்களா. கிரியினால் நீதிமான் கிடையாது, நீதிமான்றது கிஃப்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீதிமான்றது கிஃப்ட், அந்த கிஃப்ட் வாங்கிட்டு பிற்பாடுதான் கிரியையே தேவன் அங்கீகரிக்கிறாரு. அப்படின்னா நம்ம கிரியை அங்கீகரிக்கப்படுறது என்னதான்? கிஃப்ட் தான், புரிச்சுக்கலாம். நம்ம கிரியை அங்கீகரிக்கப்படுறது தேவன் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் தான். அப்படியே படிக்கலாம். இரண்டாம் வசனம், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக, நான் உனக்கும்
எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி யார் கூட அக்ரிமெண்ட் போடுறாரு? ஆபிரகாம் கூட. ஏன் அக்ரிமெண்ட் போடுறாரு? ஏன்னா அவர் ஆல்ரெடி என்ன ஆயிட்டார் இப்போ, புரிச்சுங்களா? தேவன் முன்னாடி நிற்கக்கூடிய தகுதியை அவர் அடைஞ்சிட்டாரு. எப்படி அடைஞ்சாரு கேட்டீங்கன்னா, எதுவுமே பண்ணல ஆபிரகாம், அவ்வளவுதான். விசுவாசிக்கிறது என்ன நம்புறது? நம்பர்னால தானே வந்தாரு, புரிஞ்சுக்கலா? நம்பர்னால வந்தாரு. சோ நம்பிட்டல்ல, யார் நம்பி ஃபர்ஸ்ட் நம்புறாங்களோ அவங்க கிட்டதான் தேவன் என்ன பண்றாராமா, அக்ரிமெண்ட் போடுறாரு. படிக்கலாம். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொன்ன ஒன்னே ஒண்ணு கூட இல்லைங்க, புரிஞ்சுக்கலா? ஒன்னே ஒண்ணு கூட இல்ல அந்த பாயிண்ட்ல. எப்படி பெருக பண்ணுவாராமா? திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே மூன்றாம் வசனம் படி. மூன்றாம் வசனம், அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இனி உன் பேரு ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தப்படினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 17 அதிகாரத்துலதான் உன்னுடைய சந்ததிகாருக்கு நீ என்ன பண்ணும்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னா, விருத்த சேதனம் பண்ண சொல்ற. இதுக்கப்புறம் தான் என்ன வருது இந்த கான்செப்ட், ஏன் தெரியும் எடுக்கிறாரு அப்போஸ்தலன் போல் சொல்லுன்னு பாக்கலாம். ஏன் ரோமர்ல இந்த கான்செப்ட் எடுக்கிறார்? சூப்பர். விருத்த சேதத்துக்கு முன்னாடி என்ன வைட்டார் அவரு? நீங்க என்ன சொல்றீங்க இப்போ, விருத்த சேதனம் பண்ணாதான் நீதிமான் எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க, என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதனாலதான் ஹை பிரஷர் பிடிக்கிறதே இல்ல. யார பார்த்தா அப்போஸ் தான் இங்க பவுல பார்த்தா ஏன் இவ்வளவு கருப்புன்னு பாத்தீங்கன்னா, யூதர்களுக்கு நாம கூட அந்த பிரயாணம் படிக்கும் போதெல்லாம் படிச்சிருப்போம். அவர் ஒரு பக்கம் பிரயாணம் பண்ணி போனா இவங்க பின்னாடியே ஒரு பிரயாணம் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, இந்த யூதர்கள் இந்த ஒரு வாதத்துக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்மள வந்து யூதருடைய பொசிஷன்ல வச்சுக்கலாம், யூதருடைய பொசிஷன்ல இந்த வாதத்துக்கு என்ன பதில் சொல்றது, சொல்ல முடியுமா? அதாவது வந்து ஒரு டெட் லாக் போட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, வசனத்திலே மாட்ட வச்சிட்டார். சோ வெரி கிளியரா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது திரும்ப படிங்க, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் பிலீவ்ட் காட். பிலீவ்ட் காட்னா விசுவாசம். அப்ப என்ன விஷயம் முக்கியம்னு பாத்தீங்கன்னா, விசுவாசம். இப்போ அந்த விசுவாசம் என்ன கொடுத்துச்சாமா, the faith was credited to him as righteousness. அப்படின்னா அந்த விசுவாசம் வச்சார்ல, அந்த விசுவாசம் அவருக்கு என்ன கொடுத்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவரை நீதிமானா ஆக்குச்சு. ஆனா நல்லா நோட் பண்ணுங்க, அது அவர் கொடுக்கப்பட்டது நேச்சுரலா யார்கிட்ட இல்ல. நேச்சுரலா அவர் யாரு? பாவி, புரிஞ்சுங்களா? நேச்சுரலால அவர் நீதிமான் கிடையாது, அவருக்கு கொடுக்கப்பட்டதுனாலதான் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு நீதிமான். சோ இப்ப என்ன பாயிண்ட சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமான் ஆயிட்டார்ல, அதுக்கு முன்னாடி நீதிமான் ஆயிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மாம்சத்துல என்னவா இருக்காரு, ஆக்சுவலா பாவியதா இருக்காரு. ஆனா அவர் நீதிமான யார் பாக்குறாரு? தேவன் பாக்குறாரு. ஆனா அவர் யார் தான் ஆக்சுவலா? இதுக்குதான் நம்ம என்ன பேர் சொல்லுவோம், நம்ம கூட நம்ம கம்பேர் பண்ணோம் இல்லையா, என்ன சொல்லுவோம், ஆக்சுவலா நம்ம பாவிதான், பரிபூர்ண மனுஷனா தேவன் என்ன பண்றான்னு சொல்றோம், கணக்கிடுறாருல. அப்ப அந்த மாதிரி சிநேகிதனா தேவன் என்ன பண்றாரு, கணக்கிடுறாரு. யாரு, புரிஞ்சுங்களா? இது ஏன் தெரியுமா சொல்றாரு, நமக்கு புரிய வைப்பார் பின்னாடி என்னன்னு. நம்மள பரிபூர்ண மனுஷனா தேவன் என்ன பண்றாரு, கணக்கிடுறார் அப்படின்ற ஒரு விஷயத்த புரி வைக்கிறதுக்காக யார் எக்ஸாம்பிள் எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் எக்ஸாம்பிள் எடுக்கிறாரு. ஆனா ஆபிரகாம் நாட் ரியலி ரைட்டியஸ், அவர் ஆக்சுவலா நீதிமானு கேட்டீங்கன்னா, எது வரைக்கும் இல்ல, விசுவாசத்துக்கு முறை வரைக்கும் இல்ல. எப்போ விசுவாசித்தாரோ எப்படி வந்துருக்கு ஆபிரகாம், என்ன கேள்வி அப்படின்னு. ஆபிரகாம் உலகத்துல ஆக்சுவலா ரெண்டாம் உலகம் சப்ஜெக்ட் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ரெண்டாம் உலகம் சப்ஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும், எப்படியோ ஸ்டார்ட் ஆகும், ஷேம் காமி ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுமா, நோவாலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த நோவா இன்சிடென்ட்ல என்ன சொல்லுவோம், தேவ பக்தி உள்ள சந்ததி எதுல இருந்து வரும் சொல்லுங்க பாக்கலாம், குழப்பிட்டீங்க. ஷேம் காம் யார் பெரியவர், காம் ஷேம் யாஃபேத், யார் பெரியவர், காம்
யார் பெரியவரே? ஆமா, யாபேத் அடுத்து ஷேன் அடுத்து ஓகேவா? ஆமா, இப்ப பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஹிஸ்டரி அப்படியே இதுவாயிரும். அதுக்கப்புறம் பாபேல் கோபுரம் சம்பளம் எல்லாம் வரும். யாருமே உலகத்துல தேவனுக்கு பிரியமானதா இருக்க மாட்டாங்க, புரிஞ்சுங்களா? இப்போ யூத ஜனங்கள் யாரா இருந்தாங்களா அப்போ அந்த பாயிண்ட்ல? யூத ஜனங்கள் யாருமே கிடையாது, எல்லாமே காமனா இருக்காங்க. தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, யார அழைக்கிறாரு? யார் அழைக்கிறாரு? ஆபிரகாம் சார். ஏன் அழைச்சார்? அதெல்லாம் கிடையாது. ஏன் அழைச்சாரு ஆபிரகாம? அப்படியெல்லாம் கிடையாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் நல்ல, வேற யாருமே நல்ல மனுஷன் இல்லையா? அதான் அது புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஏன் அப்படின்னு இந்த பாயிண்ட் புரிய வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதே கேள்வியை நான் நம்மள பார்த்து கேட்கறேன். தேவன் நம்ம அழைச்சா ஏன் அழைச்சா? ஒரே ஒரு விஷயம் கரெக்டா, நீங்க சொல்ற ஆன்சர் கரெக்டா. இப்போ அவருடைய சித்தம் இதுக்கு பதில் எப்படி யோசிச்சாலும் சேலஞ்ச் பண்ற, எப்படி யோசனை பண்ண முடியாது? அதுக்கு ரோமர்ல வேணா ஒரு வசனம் வேணா இருக்கு, கொய்யவனுக்கு மேல அதிகாரம் கொடுக்கும். அப்படின்னா ஆபிரகாம் தேவன் அழைச்சார்ல, முதல்ல அந்த அழைப்பே ஆபிரகாம் என்னதான் கிஃப்ட் திருப்பதான். ஆனா அந்த அழைப்புக்கு அடுத்து அவங்கதான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பதில் சொல்லணும். அதெல்லாம் அவங்க கிட்டதான் இருக்கு, அந்த தனிப்பட்ட நபர் கிட்டதான் இருக்கு. ஆனா தேவன் அழைக்கிறாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி அழைச்சாரு. சோ அழைக்கும் போது ஆபிரகாம்னா என்ன கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா, நீதிமான் இல்ல, புரிஞ்சுங்களா? பட் ஆனா அழைச்ச உடனே தேவனை என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்பி இருக்கிறார். நம்புறதுக்கு சாத்தியக்கூறே இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாவும் கம்ப்ளீட்டான விக்கிரகாரன் இருக்காரு, புரிஞ்சுங்களா? கம்ப்ளீட்டான ஒரு விக்கிரகாரன் இருக்காரு. அப்படின்னா ஆபிரகாமுடைய ஃபேமிலி, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு விக்கிரகாரதனை பண்ற ஒரு ஃபேமிலியில இருந்திருக்காரு. விக்கிரகாரதனை பண்ற ஃபேமிலியில தேவன் நம்பர் சாதாரண விஷயமா? வாய்ப்பு இருக்கா? எப்படி நம்பினார் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் என்னன்னு கேட்டா, அதுதான் அழைப்பு, அதான் கிருப்பு. இதெல்லாம் என்ன பண்ண முடியாது வார்த்தையெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. சோ ஆபிரகாம் தேவன் அழைச்ச உடனே தேவனை என்ன பண்ணிருக்காராமா, நம்பி இருக்காரு பாத்தீங்களா? என்னன்னு நம்பியிருக்காரு? ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா நம்பிருக்கணும்? பார்த்தாரா ஆபிரகாம் எப்படின்னா வந்திருக்கலாம். அவர் தூதர், நம்ம விசுவாசத்தின்படி இயேசு கிறிஸ்து தேவ தூதர வந்து அழைச்சிருக்கலாம். ஏதோ ஒரு முறையில தேவன் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, சொல்லியிருக்காரு. ஆனா யாரை பார்க்கல? தேவனை பார்க்கல, புரிஞ்சுக்கலாம். நான் சொல்றது தேவனை பார்க்கல. தேவ தூதர்களே வந்தா கூட நல்லா வந்து விங்ஸ் வச்சுட்டு அப்படியே பயங்கரமா ஆவிக்குரிய சரீரத்தை வந்து காட்டுவாங்களா? எப்படி வருவாங்க அவங்க? ஆபிரகாம் கிட்ட எப்படி தரிசனம் பண்ணாங்க அவங்க, புரிஞ்சுங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து திடீர்னு யாருன்னா ஒருத்தர் உங்ககிட்ட வந்து, நான் தான் தேவ தூதர், என்னை வந்து தேவன் அமைச்சிருக்கிறாரு, நீ வந்து அங்க கிளம்பி போ அப்படின்னு சொன்னா போவோமா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் நம்புறதுக்கு சாத்தியமே இல்லாத விஷயம். பட் ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்பியிருக்காரு. நம்பினது நிமித்தம் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமானா என்னதுனால அவர் தேவனுக்கு என்ன ஆயிட்டார் இப்போ? ரெண்டாயிட்டார். இப்போ இதே கான்செப்ட் தான் யாருக்கும் இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு, புரிஞ்சுக்கலா? நாமளும் எதே மாதிரி இருந்தோம், எங்கேயோ இருந்தோம், விக்கிரகாரதனைக்குள்ளதான். இவன் பாபில் ஒன்று இருந்தாலும் சரி, மற்ற எந்த விஷயத்த இருந்தாலும் சரி, அது விக்கிரகாரதனை தான். ஸோ அங்க இருக்கும் போது தேவன் என்ன பண்ணார் முதல்ல? நம்மள அழைச்சார், புரிஞ்சுங்களா? தேவன் முதல் நம்ம அழைச்சிட்டாரு. அழைச்ச உடனே நம்மள எது மேல விசுவாசம் வைக்க சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவருடைய குமாரனுடைய ஈடுபலியே விசுவாசம் வைக்கிறதுனால தான் நம்ம என்ன ஆகிறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீதிமான் ஆகிறோம். ஸோ என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நாம ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னவாயிரம் நீதிமானாக்கப்படுறோம். அதான் அங்க விருத்த சேதனம் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஞானஸ்தானத்தை எது கம்பேர் பண்ணுவோம்? விருத்த சேதனம் ஞானஸ்தானம் கம்பேர் பண்ணுவோம், ஓகேங்களா? அப்படின்னா ஞானஸ்தானத்துல நம்ம கிரியை செய்யற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆக்கப்பட்டிருக்கணும்? நீதிமான ஆக்கப்பட்டாதான் ஞானஸ்தானமே எடுக்க முடியும், புரிஞ்சுங்களா? அப்படின்னா தேவன் எப்பவுமே நம்ம நீதிமான ஆக்கிட்டு இருக்காரு, நமக்கு தெரியாமலே நம்ம என்ன நீதிமான் ஆயிருக்கோம். ஆனா இதுல மிகப்பெரிய கிரேஸ் என்ன தெரியும் நமக்கு, அவருக்கு வந்து சிநேகிதர் தான் அந்த லிஸ்டா. ஆனா நம்மள எப்படி அவர் கணக்கிடுறாராமா,
ஞானஸ்தானத்துல வந்து நம்ம எதை பலியா கொடுக்கணும், நம்மளுடைய பரிபூர்ண மனுஷன் இயேசு கிறிஸ்து மாதிரி பலியா கொடுக்கணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும், பரிபூர்ண மனுஷனுடைய ஜீவன் இருக்கும். அப்ப நமக்கு பரிபூர்ண மனுஷனுடைய ஜீவன் இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்ப பரிபூர்ண மனுஷன் ஜீவன் நமக்கு வேணும்னா யாராலதான் முடியும், இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலி மூலமா. இயேசு கிறிஸ்து ஈடுபலி யார் கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா பரிபூர்ண மனுஷனுடைய ஜீவனுக்காக. சோ இப்ப நீ அதை விசுவாசி, நான் உன்ன என்னவா கணக்கிடுறேன். அப்ப நம்ம பாடிய என்னவா தேவன் பாக்குறாரு, பரிபூர்ண மனுஷன். பட் ஆக்சுவலா நம்ம என்ன கிடையாது, பாடியில என்ன கிடையாது பாத்தீங்கன்னா பரிபூர்ண மனுஷன் இல்லை, ஓகேங்களா. சோ இதுதான் இந்த ஸ்டெப்பை புரிய வைக்கிறதுக்காக யாரோட லைஃப் எடுக்கிறாரு இப்போ, கரெக்டா மேட்ச் ஆகுதா, ஏதாச்சும் மேட்ச் ஆகும் போதா அதுல. சோ அப்படியே முதல்ல ஆபிரகாம் தேவன் எதை காமிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோ பாரு எது வானத்து நட்சத்திரம். வசனம் வாசிக்கலாம், ஆதியாகமம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, யார ஆபிரகாம் வெளியே அழைச்சு, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால், அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி என்ன என்று சொன்ன உடனே என்ன சொல்லியிருப்பார் அவரு, சொன்ன உடனே அடுத்து என்ன பண்ணிருக்காமா, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். எவ்வண்ணமாய், வானத்து நட்சத்திரமா சந்ததி இருக்கும்னு சொன்னார்ல, சொல்லும் போது என்ன கிடையாது இருக்கு, சந்ததி இல்லை, புரிஞ்சுக்கல, சந்ததி இல்ல. இப்போ இந்த வசனத்தை தேவன் சொன்ன உடனே தான் படிங்க, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னா என்ன நம்பியிருக்காரு, அவருக்குள்ள ஒரு சந்ததி வரப்போதாமா, அந்த சந்ததி எப்படி இருக்குமாமா, வானத்து நட்சத்திரம் மாதிரி இருக்குமா அப்படின்ன உடனே என்ன யோசிச்சிருப்பாரு ஆபிரகாம், என்ன யோசிச்சிருப்பாரு, பெருசா பெருக்கு போருக்கு விஷயம் கூட யாருக்கே தெரியாது, ஆபிரகாம்க்கே ஆக்சுவலா தெரியாது. அவர் என்ன யோசிச்சிருப்பாருன்னா, ஓ ரொம்ப பெருசா என்ன போது இருக்கு, சந்ததி பெருக்க போருக்கு. ஆனா சொன்னது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு, அவரு எப்படி தெரிஞ்சது வரைக்கும் கீழ்படிஞ்சிருக்காரு. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. தேவனே என்ன தேவனே சில விஷயம் புரியவே மாட்டேங்குது யோசிச்சாரா, அப்படின்னா 1000 சப்ஜெக்ட் கேட்கற பெரிய சொல்லி 4 சப்ஜெக்ட் கேட்டோம்னா அதுக்கு 100% கீழ்படிஞ்சா, நாம எது வரைக்கும் கேட்கிறோமோ அதுக்கு கீழ்படிஞ்சிட்டாலே போதும், கீழ்படியாம கேட்டா அது கம்ப்ளீட்டா எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, ஓகேங்களா. சோ இப்ப பாயிண்ட் என்னன்னா, அங்க பாருன்னு சொன்னாரு, இப்ப அதே மாதிரிதான் அது அப்படியே நம்பினாரா, அப்படி நம்பினாரு, இப்ப அதே தான் நம்மளே அழைச்சு கொண்டு வந்து தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க பாரு அப்படின்னு சொல்றாரு. நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அதா நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஒரு வானத்தின் நட்சத்திரமாக ஒரு சந்ததி வரும்னு சொல்ல, ஆபிரகாம் சொன்ன இல்லையா, அந்த வானத்தின் நட்சத்திரமே ஆபிரகாம். அது மட்டும் இல்லாம ஆபிரகாம் சொல்லும் போது உன்னுடைய பிள்ளைகள் ராஜாக்களா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் சொல்லும் போது கண்டிப்பா ஆபிரகாம் எப்படி யோசிச்சிருப்பார்னு பாத்தீங்கன்னா, உலக பிரகாரமான ஒரு ராஜா தான் என்ன பண்ணிருப்பார், ஆபிரகாம் யோசிச்சிருப்பார். ஏன்னா அந்த டைம்ல அவருக்கு வெளிப்படுத்தப்படல. சோ வசனம் வாசிக்கலாம், தானியேல் 12:3. ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் நட்சத்திரங்களை போல என்றென்றைக்கும் என்ன பண்ண போறாங்க, இந்த வசனங்கள் மாதிரி தியானித்த வசனங்கள் தான். ஆனா அதனுடைய வசனங்களை நல்லா டீப்பா என்ன பண்ணு பாத்தீங்கன்னா யோசிச்சுப்பாங்க. என்னைக்கோ ஆபிரகாம் சொன்ன ஒரு விஷயம் இப்ப யாருக்கிட்ட கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இப்ப தேவன் காமிச்சிருக்காரு. இப்ப நீங்க போனோம்னா ஆபிரகாம் அடுத்த வசனத்துல என்ன பண்ணாரு, தேவனை விசுவாசித்தான். இப்ப நாம அங்க போனோம்னா என்ன பண்ணி ஆகணும், எதை விசுவாசிக்கணும்,
இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலியை விசுவாசித்தா என்ன ஆயிடலாம், நாம நீதிமான் ஆகலாம். அப்படின்னா எப்படி நீதிமான் ஆகிறோம், நம்ம விசுவாசத்தினால கூட நம்ம நீதிமான் ஆகல, எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விசுவாசிக்கிறதுனால அது கொடுக்கல தேவன். நாம எதை விசுவாசிக்கிறோம் அதுக்குதான் மெரிட், அதுக்குதான் வேல்யூ. புரிஞ்சுக்கலாம் தான் சொல்றது, நம்ம எதை விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை விசுவாசிக்கிறதுனால தான் நீதிமன் ஆக்கப்படுறோமே தவிர்த்து, நாம விசுவாசிக்கிறதால என்ன பண்ணல அவரு நீதிமானாக்கு. சோ அந்த விசுவாசம் ரொம்ப பெருசு. சோ அந்த விசுவாசம் வந்துருச்சு ஆபிரகாமுக்கு, ஃபெய்த் வந்துருச்சா, ஃபெய்த் வந்த உடனே என்ன பண்ணார் ஆபிரகாம், ஆபிரகாம் கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லும் போது அந்த ஃபெய்த் வந்துருச்சா, ஃபெய்த் வந்தோட என்ன பண்ணிட்டாரு, ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாரு, கரெக்டா இல்லையா, ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாரு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதோட நீதியாக கண்டப்படுது, ஓகே தேவனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமர்ந்து இருந்தா கரெக்டா இருக்குமா, அடுத்த ஸ்டேஜுக்கு போ, அதுதான் விசுவாசத்துல ஸ்டேஜஸ் இருக்கு. புரிஞ்சுங்களா, விசுவாசத்துல என்ன இருக்கு, ஸ்டேஜஸ் இருக்கு. சோ அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ல போனோம்னா ஃபர்ஸ்ட் தான் கிஃப்ட், அடுத்தது யார் ஒர்க் பண்ணி ஆகணும், ஆபிரகாம் என்னபடி ஆகணும் பாத்தீங்கன்னா, ஒர்க் பண்ணி எங்க கிளம்பி போயிட்டாரு, கானா தேசத்துக்கு போனாரு. போறது பெரிய விஷயம் இல்ல, விட்டு போறது தான் பெரிய விஷயம். எதை விட்டு போனார், தகப்பன் வீடு, சொந்த ஊரு, எல்லாத்தையும் விட்டார். கேட்டிருக்க மாட்டாங்களா ஆபிரகாம் போகும்போது, இப்படி விட்டு போறியாப்பாங்களா அனாதியா அப்படின்னு என்ன சொல்லியிருப்பாரு ஆபிரகாம், எப்படி பார்த்திருப்பாங்களா ஆபிரகாம, எப்படி பார்த்திருப்பாங்க இந்த மனுஷனுக்கு குழந்தை பிறக்கலன்ற ஃபீலிங்ஸ்ல என்னவோ ஆயிப்போச்சு. சாரால் கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு, தேவன் சொன்னாரு அதனால என்ன பண்ணிடலாம், போலாம், போனா நமக்கு என்ன வரும், குழந்தை வரும். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, ஆக்சுவலா ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சோ அதே மாதிரி அந்த அம்மாவும் விசுவாசிச்சிருக்கு. அதனாலதான் எப்ரேயர் 11 யார் லிஸ்ட் வருது, சாரோட லிஸ்ட் வந்து, ஓகேங்களா. ஆனா நம்ம ஆக்சுவலா இதுல ஒரு ஹிட்டன் கேரக்டரா இருக்கு, ஒரு நல்ல கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு, இப்படி பாக்கலாம் தேவன் சுத்தமா இருந்தா. இப்ப பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளம்பி போயிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க, இப்போ அந்த கிரி இதுவாகுது. யோசிச்சு பாருங்க, முன்னாடி என்ன நடக்கும் தெரியுமா, தட் இஸ் அங்க என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி இருக்கும், எதுவுமே தெரியாது. அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னே தெரியாது. இங்க இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்க முடியுமோ முடியாது. ஆஸ்தியோட நல்லா இருக்காரு, சூப்பரா இருக்காரு, யார் இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்காரு, எதுவுமே பெருசா நினைக்காம என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, விட்டு போறாரு. விட்டு போன உடனே இது வரைக்கும் எதுவுமே பார்த்தாரு ஆபிரகாம், எதுவுமே பார்க்கல. திரும்பியும் 99வது வயசுல வந்து திரும்பியும் தேவன் அந்த உடன்படிக்கையை உறுதி பண்ணும் போதும் திரும்பி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, மனுஷன் நம்புறாரு, அதுதான் சொல்றாரு, அது அவனுக்கு நீதியா. அப்படியே அடுத்து 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 என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வருது தேவன் சொன்ன மாதிரி பிள்ளை பிறந்த உடனே என்ன இருந்திருக்கும், நிறைய பேர், நிறைய பேர் அவன் வேலைக்காரன கூட வந்துட்டாங்க, வேலைக்காரனா வந்துட்டாங்க, பட் எத்தனை பேர் ஆபிரகாம் எப்படி யோசிச்சாங்கன்ற தெரியாது. வந்துட்ட உடனே ஆபிரகாம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இவர் தேவன் மேல பைத்தியமா இருந்ததுனாலதான் தேவன் நம்பி இத்தனை விஷயம் செஞ்சாரு. இப்ப தேவன் சொன்னது வேற நடந்துருச்சு, என்ன பண்ணுவாரு, கம்ப்ளீட்டா தேவனுக்காக பைத்தி முடிச்சிச்சு. யார் பண்ற வேலை, நல்லா யோசிப்பாரு, கொஞ்சம் நல்லா யோசிப்பாரு, திங்க் பண்ணி. கத்திய வச்சு தன்னுடைய ஒரே குமாரனை வெட்டுறதுக்கு நிக்கிறாரு, வெட்டும் பொழுது வெட்டுறதுக்கு துணிச்சாரா இல்லையா, வெட்டிட்டாரா இல்லையா அவரகம், நான் என்ன கேக்குறேன்னா, வெட்டினாரா வெட்டலையா, வெட்டிட்டாரு. ஒருவேளை தேவதூதர் வந்து ஸ்டாப் பண்ணலனா, நம்ம நாம தான் படிச்சதுனால தேவதூதர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான்னு தெரியும் ஆபிரகாம் தெரியுமா, நாம வந்து எல்லாம் நல்லா மைண்ட்ல யோசிச்சா போதும் அப்படின்னு யோசிச்சு, அப்படி யோசிச்சு போய் வெட்டுற மாதிரி வெட்டலாம், தேவதூதர் வந்து பிடிச்சாருன்னு யோசிச்சாரா, ஆபிரகாம் தெரியுமா தேவதூதர் வருவார்னு, கண்டிப்பா நல்லா யோசிச்சு பார்க்கலாம். வெட்ட போகும்போது அந்த மனசு எப்படி துடிச்சிருக்கும், என்ன யோசிச்சிருப்பாரு, அதே பிள்ளைய வச்சு பார்த்துருப்பாருல்ல,
அந்த வாக்கு பார்க்கும்போது யாருடைய அன்பு பிள்ளை பிறந்துட்டாரு அப்படின்னு கூட அழுதுருக்க மாட்டாரு. கண்டிப்பா எதன் நிமித்தம் கண்ணீர் வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, தேவன் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு. அப்பேற்பட்ட குமாரனை வெட்ட போறாருன்னா இந்த ஸ்டேஜ் தான். எந்த ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேப்டிசம். புரிச்சு நான் சொல்றது, இந்த ஸ்டேஜுக்கு வரணும்னா முதல்ல என்ன பண்ணி ஆகணும், நாம விசுவாசத்தே ஆகணும். அப்ப விசுவாசம் எந்த ஸ்டேஜ் கொண்டு வரணும், பலி செலுத்துற ஸ்டேஜுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, யார மாதிரி அவரை மாதிரி என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, பலி செலுத்துற ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். இப்ப இந்த சினாரியோல ஆபிரகாம இப்படி எல்லாம் பலி செலுத்த போனா தேவனுக்காக பாக்குறவங்க ஆபிரகாம் என்னதான் நினைப்பாங்களே, அப்ப நம்மள எப்படி நினைப்பாங்க. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 4:12. எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். இத எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம் சொல்றாருல, இவருக்கு பாடுபட வேண்டிய அவசியம் இருக்கா, அவசியம் இருக்கா? அவர் என்ன சிட்டிசனு, ரோமன் சிட்டிசன். அவருக்கு இருந்த குவாலிட்டிக்கு எங்கோட ஜாபுக்கு என்ன பண்ணிருக்கலாம், அதை விட்டுட்டு நான் வந்து பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லி கூடார தொழில் செஞ்சு பாடுபடுறேன்னா பாக்குறவங்க ஆபிரகாம் வருது பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல என்ன நினைச்சிருப்பாங்க, அப்படி அடுத்து வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், திட்டுவாங்கல்ல, திட்டுனா என்ன பண்ணுவோம், ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு யார் தூஷிக்கிறாங்க அவங்களுக்காக வேண்டாங்களாமா, இந்நாள் வரைக்கும் எப்போ வழி செலுத்த ஆரம்பிச்சாரோ அந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும், எல்லாரும் அழுக்கை போலவும். The refuse of the earth அப்படின்னு இருக்கு, the scum of the earth. Scum எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஸ்கம் இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி ஆயிட்டாராம், யாரு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க என்னது அப்படின்னு உலகத்துல இவங்க எல்லாம் பார்த்தா என்ன பண்ணிடுவான்னு பாத்தீங்கன்னா, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நாங்க ஆயிட்டோம் அப்படின்றாரு. யாருடைய பார்வையில, உலக ஜனங்களுடைய பார்வையில எப்படி ஆயிட்டாங்களாமா, இப்படி ஆயிட்டாங்களாமா. ஏன் என்ன மதிப்பு கொடுப்பாங்க அதுக்கு? அப்போ நம்மளை பார்த்து யாருன்னா குப்பை அழுக்கு நீ ஒரு ஸ்கம்மு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், யோசிச்சு பாருங்க. இப்படி ஆயிட்டோம்னா என்ன தெரியுங்களா அர்த்தம், நல்லா யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய லைஃப் மட்டும் சொல்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, சுத்தி அவருக்குன்னு ஒரு சர்க்கிள் இருந்திருக்குமா, அந்த சர்க்கிள் அவருடைய முற்பாதியான லைஃப் பார்த்திருப்பாங்களா, அந்த முற்பாதியான லைஃப்ல என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் ஃபியூச்சர் ஆகணும்னு சொல்லியிருப்பாரா, அதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே கம்ப்ளீட்டா என்ன பண்றாரு, ஆப்போசிட்டா மாதிரி பண்றாரு. தனக்குன்னு ஒரு ஃபேமிலி என்ன பண்ணல வச்சுக்கல, தனக்குன்னு ஒரு ஃபேமிலி வச்சுக்காம அவருடைய ஃபேமிலி மாம்சத்தோட எதை பெருசா பார்த்தான்னு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய குடும்பம். ஆனா அவருக்கு எல்லாமே இருந்துச்சு, இல்லாம இல்ல. அவங்க அம்மா இருந்துச்சா, இருந்துச்சா இல்லையா, ஆவிக்குரியவத்துல கேக்குறேன். அம்மா அம்மா வசனம் பார்க்கலாம், தேவன் சுத்தமா இருந்தா பின்னாடி, ரூபேன் தாயும் எனக்கு தாயுமானவரை வாழ்த்துங்கள், கடைசியில் வர ரோமர்ல ஓகேங்களா, அம்மா இருந்திருக்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து அண்ணன் இல்லையா, ஸ்டேவான், பேதுரு, வர்ணபா, எத்தனை பேர், எல்லாருமே அண்ணன் தான். உறவு முறையில சொல்ற பாருங்க, பிள்ளை திமுத்தையு ஓகேங்களா, பிள்ளைகள்ல தொல்லை தேமா அலெக்சாந்தர், எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க இருந்திருக்கிறாங்க. பட் ஒரு ஒரு கஷ்டமான லைஃப் குள்ள போகும்போது எப்படி நினைச்சுக்கிறாரம்மா பவுலு, இப்படிதான் பாப்பாங்க, இந்த மாதிரி எல்லாரும் துளைத்து போடுகிற யூஸ் பண்ணி போட்டுருங்க என்ன. அப்போ யோசிச்சு பாருங்க நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, 4 பேர் நம்மள பெருசா சொல்லணும்,
இப்ப துடைத்து போடுற கந்தைய எடுத்து ஏதாச்சும் எடுத்து ஏன்னா ஒரு பெரிய ஏதாச்சும் பொக்கிஷமா எடுத்து வைப்பாங்களா? இதுக்கு தொடச்சு போடுற கந்தைய எங்க வைப்பாங்க? தூக்கி இப்ப ஏற்பட்ட ஊழியம் பண்ணிட்டு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எல்லாரும் துடைத்து போடுகிற தற்கிரியை. இதுக்கு ஸ்டார்டிங் என்ன? விசுவாசத்தினால். அது என்னதான் அது? கிஃப்ட். அந்த கிஃப்ட் இல்லாம இந்த ஒரு விஷயத்தை என்னதான் பவுல் செஞ்சிருந்தாலும் அது என்ன கிடையாது? ஏன்னா நீ பாவி, அதுக்கு வேல்யூ கிடையாது. இப்போ அந்த கிஃப்ட் கிடைச்சதுனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுலோடைய பலிகள்லாம் கிறிஸ்துவின் பலிகளை யாருக்கு போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேவன் போயிருக்கு. இப்ப ரசல் பிரதர் என்ன எழுதுறாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்ததுனாலதான் அவர் என்ன பண்ணிருக்காராமா, நிருபங்களை எழுதி. அந்த நிருபங்கள் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி அனுபவங்களை கொடுக்கும்பொழுது நாம என்ன பண்ணுமாமா? அவர் ஃபீல் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுமாமா? இனிமேல் நாம என்ன பண்ணோம்? நாம யாரு? நாம் எல்லாரும் யாருன்னு கேக்குறேன். நம்ம எல்லாரும் துடைத்து போடுகிற கந்தை. அப்ப துடைத்து போடுகிற கந்தை என்ன பண்ணோம்? நல்லா போய் துடைச்சிட்டு எங்க போயிருந்தோம்? அவ்வளவுதான், அதுதான் நம்மளுடைய இடம். அப்படின்னா நம்ம மனசுல இனி என்ன நினைக்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, நாம செய்யற வேலை கூட யாருக்கும் என்ன கூடாது? யாருக்கும். நாம செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்க ஏதாச்சும் பார்க்கணுன்ற நம்ம யோசிச்சோம்னாலே அந்த விஷயம் என்ன ஆயிரும்? கஷ்டப்பட்டு செய்யற விஷயம் என்ன ஆயிரும்? யோசிச்சு பாருங்க, பவுலுக்கு மட்டும் ஒரு துளி வந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், இந்த ஒரு எண்ணம் என்ன ஆயிருக்கும்? அவருடைய ஊழியத்தை மேட்ச் பண்ண முடியுமா? பிரதர்ல எழுதும் போது அன்மேட்ச் அப்படின்னு எழுதுவாங்க, பவுலை பத்தி எழுதும் போது மட்டும் மேட்ச் பண்ணவே முடியாது. கொஞ்சம் ஒரு துளி ஒரு டிராப் அப்படின்னு வந்துருச்சுன்னா, நான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா கதை என்ன இருக்கும்? முடிஞ்சிருக்கும். சோ இப்படி எல்லாம் இவ்வளவு தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ். புரிஞ்சுக்கலாம், சொல்றது மிகப்பெரிய பலிகள் இது எல்லாமே. சோ அதுதான் இந்த பாயிண்ட்ல கொண்டு வர்றது. சோ இப்ப ஏற்பட்ட பலி அங்கீகரிக்கப்படணும்னா என்ன பண்ணியாகணும்? நாம நீதிமான் ஆக்கப்படணும். அப்படி பலி செலுத்தும் போது எது சாகம்? பரிபூர்ண மனுஷன் சாகம். எது வளரும் நமக்குள்ள? புது சிருஷ்டி. ஆக்சுவலா அந்த பரிபூர்ண மனுஷன் சாகர் தான் நம்ம இன்னொரு ஆங்கிள் எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, பழைய மனுஷன் நமக்கு என்னது? பழைய மனுஷன் தேவன் எப்படி பாக்குறாரு? அது பரிபூர்ண மனுஷனா பாக்க புரிச்சுக்கலாம் சொல்றது. சோ அதுதான் இங்க நம்ம பார்த்தோம். வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதெல்லாம் விட்டுட்டு நாங்க விருத்த சேதனம் பண்றோம், நாங்க போய் ஆடு அடிக்கிறோம், அதனால நாங்க நீதிமானு. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அது என்னது என்ன ஆயிரும் எப்படியும் என்ன ஆக முடியாது நீதிமான் ஆக முடியாது. ஸோ இந்த கான்செப்டை இன்னும் நல்லா புரிய வைக்கிறதுக்கு பவுல் என்ன சொல்றாருன்னா, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரியை செய்கிறவன், கிரியைனா காமனா ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறார். கிரியை என்ன? வேலை செய்யறாங்களே, வேலை செய்கிறவனுடைய கூலி. ஒருத்தர் வேலை செஞ்சானா என்ன கொடுப்பான் கண்டிப்பா? அதுக்கு கூலி. கூலி கொடுத்துட்டு நான் உனக்கு கிருபா அளிச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? அது என்னது? அது டியூ. யாரு கொடுக்க வேண்டிய டியூ? வேலை செஞ்சவனுக்கு கொடுக்க வேண்டிய டியூ. அதான் பட் ஆஸ் வாட் இஸ் டியூ. இது நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோம்னா, நல்லா வேலை செஞ்சுட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு அந்த வேலை நிமித்தம் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னது? அதான் இஃப் யூ ஒர்க் அண்ட் கெட் பெய்ட் ஃபார் இட், இட்ஸ் நோ ஃபேவர். அது ஃபேவரா? ஃபேவர் கிடையாது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய கிரியை தான் உன்னை காப்பாத்துதுன்னா மறைமுகமா நீ யாரை வேணான்னு சொல்ற? தேவனே வேணான்னு சொல்ற. புரிஞ்சுக்கலாம். நம்ம கிரியையே நம்மளை காப்பாத்து நினைச்சிட்டு இருக்காங்க யாரு? யூதர்கள். அப்ப நம்ம கிரியை தான் நம்மளை மாத்துதுன்னா, நீதிமான மாத்துதுன்னா யார் தேவை கிடையாது? தேவையே அவசியம். நம்மளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எல்லாம் பண்ணிக்கலாம், நீதிமான ஆகிக்கலாம். அப்புறம் யார் எந்த விதமான விஷயமும் அவசியம் இல்லை. இதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. பட் நம்ம நீதிமான் ஆக்குறது பாக்குறது எல்லாம் யார் தான் பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் தான். அதுதான் அப்படியே எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, படிக்கலாம்.
ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். புரிஞ்சா புரியலையா? புரிஞ்சுங்களா? புரிச்சா அந்த வசனம் புரியலையா? திருப்பி படிக்கலாம். ஒருவன் கிரியை செய்யாமல் ஒருத்தன் என்ன பண்ணல, கிரியையே செய்யல. யார் அந்த ஒருத்தன்? நாம தான். எப்போ? ஏன்னா இப்ப என்ன பண்ருக்கோம்? இப்ப கிரியை பண்ருக்கோம். இப்ப வேண்டாம், விட்டுரலாம். எப்ப போயிடலாம்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி போயிடலாம். பேசிக் சப்ஜெக்ட் கேட்கறதுக்கு முன்னாடி பாவியா இருந்தோம்ல. அப்படி இருக்கும் போது பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக, அவனுடைய விசுவாசம் தான் என்னாகப்படுது, நீதியாக. இவ்வளோ காம்ப்ளிகேட் வேர்ட்ஸ் எல்லாம், இவ்வளோ விஷயங்கள் புரியாமல் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை நேராக படித்தாலும் புரியறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. ஸோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை பாவியை நீதிமான் ஆக்கிரமிடத்தில் அப்படின்னு இருக்குல்ல, அதோட இங்கிலீஷ் வேர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஏஎஸ்பி வெர்ஷன்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜஸ்டிஃபைஸ் த அன்காட்லி அப்படின்னு சொல்கிறது. அன்காட்லினா யார்? அன்காட்லி கடவுள் அற்றவர்கள். யார் அது? நாம தான். எப்போ? சத்தியத்திற்கு வரத்துக்கு முன்னாடி கடவுள் அற்றவர்கள். கரெக்டா இல்லையா? தட் இஸ் பைபிளே கையில வச்சிருந்தோம், கடவுள் யாருன்னு தெரியல நமக்குதான். சோ கடவுள் அற்றவர்களா இருந்தோம், பாவியா இருந்தோம். ஆக்சுவலா அந்த பாவிகளை என்ன பாக்குறாரு அவரு? ஜஸ்டிஃபை பண்றாரு. நீ நீதிமான் அப்படின்னு என்ன பண்ணிடறாருன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்டிஃபை பண்றாரு. இதுதான் இந்த வசனம், இந்த வார்த்தை எதை கன்வே பண்ணுதாமா? சுவிசேஷ யுக காலத்துடைய கிருபைகளை என்ன பண்ணுது? எக்ஸ்பிரஸ் பண்ணுது. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கிருபை. அது மட்டும் இல்லாம அன்காட்லி அப்படின்னு சொன்னாலே அந்த லிஸ்ட்ல யார் வந்துருவோம்? கண்டிப்பா எல்லாரும் வந்துருவோம். ரோமர் ரெண்டு எல்லாம் படிக்கும் போது கூட நம்ம என்ன பண்றோம்? மற்றவர்களை குற்றப்படுத்துகிற நீ யாரானாலும் சரி அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ள யார் யார் வந்துடுறோம் அப்படின்னு என்ன திரும்ப எழுதுறாங்க? Paul is saying that God doesn't choose to work with the nice people. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவன் வந்து ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா, அதனால என்ன பண்ற, அவங்க கிட்ட ஒர்க் பண்ண, தட் இஸ் ஒர்க் பண்ண போறேன், என்னுடைய கிரியெல்லாம் அவங்க செய்ய வைக்க போறேன். தேவன் என்ன பண்ணல, சூஸ் பண்ற. அப்படியா? நாம நைஸ் பீப்புளா? சோ என்ன அழகா எழுதியிருக்காங்க பாருங்க, பிகாஸ் இன் திஸ் சைட் அவருடைய பார்ல நோபடி இஸ் நைஸ் ஆமா. நாம உலகத்தை கூட நினைச்சுக்கலாம், இவர் கொஞ்சம் பெரியவர், கொஞ்சம் நல்லா உலக பிரகாரம் யோசிச்சிருப்போம். நம்மளே கூட நம்மள ரொம்ப பாவியா தாத்திட்டு சில பேர் அவர் கொஞ்சம் நல்லவர்ப்பா அப்படின்னு யோசிச்சு வச்சிருப்போம். அது மனுஷனுடைய பார்வை, தேவனுடைய பார்வை யாருமே, சோ யாருமே நீதிமன்றங்கள் எல்லாரும் என்னவா இருக்கிறாங்க, பாவிகளா இருக்கிறாங்க. ஆனா தேவன் யார்கிட்ட மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாராமா? விசுவாசத்தினால் நீதிமான் ஆகியிருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட மட்டும் தான் என்ன பண்ணுவாரு, ஒர்க் பண்ணுவாரு. எதெல்லாம் பார்க்க மாட்டான்னு பாத்தீங்கன்னா, பழைய வாழ்க்கை ஒரு பெரிய விஷயம் இல்லை. புரிச்சுங்களா? பழைய வாழ்க்கை பெரிய விஷயம் இல்லை. இப்ப தேவன் நம்மளை பார்க்கும் பொழுது பாவிகளை என்ன பண்ணல, பாவிகளா பார்க்காததுனாலதான். எப்போ முதல்ல? ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன கிடையாது, நாம ஏன் கிடையாது? இப்போ இப்ப கண்டிஷன் என்ன நமக்கு? இப்ப நாம என்ன கண்டிஷன்? நீதிமான் பரிசுத்தவான். நம்ம ஆல்ரெடி சொன்ன நீதிமான்க்கு பரிசுத்தவான் தான். பி எம்இ பினா நீதிமான், எம்இனா பரிசுத்தவான். பி படிச்சுதான் என்ன பண்ண முடியும், டைரக்டா எம்இ படிக்க முடியுமா? முடியாது. ஓகேங்களா? இப்ப நாம யாரு? அப்ப எம்இ ஒருத்தர் போய் படிக்கணும்னாலே எது பாஸ் பண்ணிருக்கோம்? புரிச்சுக்கலாம் சொல்றது. சோ பி பாஸ் பண்ணாம யாருமே என்ன பண்ண முடியாது, எம்இ படிக்க முடியாது. அந்த மாதிரி ஒருத்தர் நீதிமன்ற ஆகும் போது என்ன ஆக முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்தவானா ஆகவே முடியாது. சோ இப்ப என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இப்போ எப்பேற்பட்ட ஆளை மாத்திருக்காரு தேவன். யோசிச்சு பாருங்க, இது 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 என்ன, இது நல்லா டீப்பா சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சகோதரர்கள். ஏன் சொல்றாங்கன்னா, தேவன் நம்முடைய பாவத்தை எதுனா பார்த்தாரா? எதுனா பார்த்தாரு? என்னெல்லாம் பண்ணோம்? உண்மையா சொல்றேன், உண்மையா சொல்ற சேலஞ்ச் பண்ணுமா? எனக்கும் சேர்த்து தான் சேலஞ்ச் போடுறேன், எனக்கும் சேர்த்து தான் இந்த சேலஞ்ச், உங்க எல்லாருக்கும் சேலஞ்ச். ஓகேங்களா? தைரியம் இருந்தா நம்ம பழைய வாழ்க்கையில யோசிச்ச எண்ணங்கள், செஞ்ச செய்திகள் எல்லாம் ஓபனா சொல்லியிருக்குமா? கணவன் மனைவி கிட்ட கூட சொல்லியிருக்குமா? இல்லை என்பதுதான் உண்மை. ஏன்?
நம்மளாலேயே நம்மள மன்னிக்க முடியல. ஆனா அப்பேற்பட்ட பாவத்தை தேவன் என்ன பண்ணிட்டாரு, எப்பேற்பட்ட கிருபை தெரியுங்களா. இது மூலமா என்ன தெரியுது, நம்ம கான்சக்ரேஷன் லைஃப்ல அவருடைய பார்வையில போகும்போது கொஞ்சம் ட்ரூத்துக்கு வந்த உடனே என்ன வந்துடக்கூடாதுன்னா, நான் பெரிய பரிசுத்தவான்றது என்ன பண்ணக்கூடாது, மைண்டுக்குள்ள ஏறக்கூடாது. எங்கிறது வந்தோம், எங்கிறது எடுத்தா இருந்தது என்ன பண்ண தேவன் கவனிக்கணும். மற்ற சகோதரருடைய குறைகளை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அதன் அடிப்படையில் என்ன பண்ணணும். ஒருவேளை நாம நம்ம பாவத்தை தேவன் மன்னிக்காமட்டார்னு வச்சுக்கங்களேன், நம்மளுடைய வீக்னஸ் தேவன் மன்னிக்காமட்டார்னு வச்சுக்கங்களேன், இன்னைக்கு இருந்திருக்குமா. ஆனா சில டைம் நாம என்ன பண்ணிடுவோம் பாத்தீங்கன்னா, மற்ற சகோதரருடைய வீக்னஸ் ரொம்ப பெருசா என்ன பண்ணிடுவோம். பட் இதுல வந்து எப்படி நினைச்சிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, நல்லா சத்தியெல்லாம் தெரிஞ்சுட்டு போறதை பத்தி நான் என்ன பண்ணல பேசவில்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம், எல்லாத்துக்கும் ட்ரூத்ல கரெக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். ஸோ எப்படி பார்க்கணும் மற்றவங்க அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, திங்க் பண்ணணும். அது மட்டும் இல்லாம விசுவாசம் அவருக்கு என்ன கொடுத்து, ஆக்சுவலா அவர் என்ன கிடையாது, அப்ரஹாம் என்ன கிடையாது, ஆக்சுவலா நீதிமன் கிடையாது, எப்படி நீதிமன் ஆனாரு, அவர் மேல் சுமத்தப்பட்டது. தேவன் என்ன பாவத்து சுமத்துல என்ன சுமத்தினாரு, நீதிமான் அப்படின்னு அவர் சுமத்தினார், நீதிமான் அப்படின்னு அவர் யோசிச்சார், அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, கணக்கிட்டு. அதனால தேவனுக்கு என்ன ஆயிட்டார், அவரு சிநேகிதன் ஆயிட்டார். இப்ப தேவன் நம்ம என்ன கணக்கிட்டுறாருங்க, என்ன ஆயிட்டோம், பரிபூர்ண மனுஷன். இப்ப புது சிருஷ்டி பாப்டிசம் எடுக்கிறது மாதிரி என்னவா இருந்தான்னு பாத்தீங்கன்னா, தேவன் நம்மள எப்படி பரிபூர்ண மனுஷனா பார்த்தாரு, வேற ஏதாவது பண்ணுமா, இது எப்படி இருக்கு, அதான் பிரதர் என்ன இருக்கான்னு பாத்தீங்கன்னா, வாட் ஏ மார்வல் எக்ஸாம்பிள் ஆஃப் டிவைன் மேஜிக். மன்னிச்சுக்கங்க இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணதுக்கு அப்படின்னு சகோதரர் எழுதுறாங்க. இந்த எக்ஸ்பிரஷன் இது டிவைன் மேஜிக்கா இல்லையா, புரிச்சுங்களா சொல்றது, எதுவுமே பண்ணல. ஆனா தேவனோட பார்வையில என்ன பண்றோம் நாம, ஆமா. அப்ப இது பேர் என்ன, இந்த மாதிரி கிடைச்சுன்னா இதோட பேர் என்ன, என்ன சொல்லுவோம் தமிழ்ல, ஜாக் பாட் இல்ல தமிழ்ல, ஜாக் பாட்ன்றது தமிழ் வார்த்தைன்றது எனக்கு இன்னும் தெரியும், பாக்கியம் கரெக்டா. சோ இந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட்டட் அப்படின்ற வார்த்தைய 3, 4, 5, 6, 10, 11, 20, 23, 24 வசனங்கள்ல அப்போஸ்தலன் எப்போ யூஸ் பண்ணிருக்க, கிரெடிட்டர்னா அவர் ஆக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்படின்னா ரெக்கார்டு ஜஸ்டிபிகேஷன் ஒரு கான்செப்ட் என்னங்க, தேவன் நம்மளை நீதிமானா கணக்கிட்டார்ன்ற ஒரு விஷயம்தான் கிறிஸ்டியானுடைய கோர் டாக்ட்ரின். இந்த டாக்டர் யாருக்குமே தெரியுமா, இந்த டாக்டரினே முதல்ல இந்த டாக்டர் யாருக்குமே தெரியுமா, யாருக்குமே தெரியும். சோ டாக்டரினே யாருக்குமே புரியாத போது அதுக்குள்ள நம்மள அப்ளை பண்ணி ஒரு கூட்டத்தார கூட்டி இருக்கிறார்னா என்ன பண்ணலாம், நம்ம எல்லாம் எப்பேற்பட்ட ஜனங்கள், பாக்கியவான்களா இல்லையா, ஓகேங்களா. அதுதான் என்ன சொல்றாருன்னா, அந்தபடி கிரியைகள் இல்லாமல் ஏதா பண்ணுமா, கிரியைகளே இல்லாம தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற, நல்லா நோட் பண்ணுங்க, அவங்க ஆக்சுவலா என்ன கிடையாது, எதுனா பண்ணாங்களா, உலகத்துல என்ன மட்டும் பண்ணிருந்தாங்க, பாவம் மட்டும் தான் பண்றாங்க, எதுவுமே பண்ணல, இதுதான் உண்மை, ஓகேங்களா. அந்த ஜனங்களை கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா, சங்கீதமாக பாட்டு பாடியிருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, தாவீது. என்ன பாடினார் என்பதை அடுத்த வாரம் நாம் பார்ப்போம். அதுவரை தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார்கள். ஆமென்.